அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. DRDO எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்குது. ஆமாங்க, DRDOவின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் PVK தாஸ் நேற்று பாதுகாப்பு மின்னணு ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கு DLRL அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்குவதையும் வர இருக்கிற ஆண்டுகளில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்புகளை ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து உருவாக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் துறைக்கான தயாரிப்பின் முக்கியத்துவத்தை காரணமாக காட்டி தயாரிப்பு வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருக்கார். மேலும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து விண்வெளி வரையுள்ள இயங்குதளங்கள்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் EW அமைப்புகளை உருவாக்கும் DLRL-இன் முயற்சியை டாக்டர் PK தாஸ் அவங்க பாராட்டியிருக்காங்க. மேலும் ஆயுதப்படைகள் மற்றும் துணை ராணுவ சேவைகளுக்காக அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் EW சிஸ்டங்களை வடிவமைச்சு மேம்படுத்துவதில் DLRL ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்குது. கடந்த ஒரு ஆண்டில் ஆய்வகத்துடைய முக்கிய சாதனைகள் மற்றும் முப்படைகளுக்கான மின்னணு போர் முறைகளை உருவாக்கி அறிமுகப்படுத்துவதில் DLRL நிறுவனம் அடைந்துள்ள வெற்றி மைல்கள் சிறப்புடையது என்றும் அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவங்க கூறியிருக்காங்க. அர்ஜென்டினாவின் போர் முடிவானது ஒத்திவைக்கப்பட்டிருக்குதுங்க. ஆமாங்க, அது JF-17 உடன் LCA-Tejas இடையிலான மோதலாக மாறி இருக்குதுங்க. ஆமாங்க, LCA-Tejas மற்றும் F-16AB MLU ஆகியவற்றின் மதிப்பாய்வை சரியான நேரத்திலே முடிவெடுக்காம தவறிவிட்டதால அர்ஜென்டினாவின் விமானப்படை இந்த ஆண்டு டிசம்பரில் அறிவிக்கும் திட்டத்தை தாமதமாக்கியிருக்குதுங்க. அர்ஜென்டினா விமானப்படையின் திட்டங்களை திட்டம் மற்றும் பட்ஜெட் இயக்குனர் பிரிகேடியர் டியாகோ கார்சியா உள்ளூர் ஊடகத்தில் தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் நிபுணர்கள் சீனா, இந்திய மற்றும் டென்மார்க்கின் விமானங்களை வாங்குவதற்காக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடுகள் செய்யக்கூடிய பணிகளை இப்ப செய்து வருவதாக கூறியிருக்காரு. அர்ஜென்டினாவால பயன்படுத்தக்கூடிய F-16AB MLU-ஐ கற்றுக்கொள்ள அதனை செயல்படுத்தக்கூடிய முறைகளை அறிந்து கொள்வதற்காக அர்ஜென்டினாவின் மிஷன் ஒன்று டென்மார்க்கு சென்றிருக்குதுங்க. அவை ஒரு யூனிட்டுக்கு $15 மில்லியன் விலைக்கு வாங்கியிருக்குது. இந்தியாவில் இருந்து வழங்கப்படும் LCA-Tejas ஒரு விமானத்தை மதிப்பீடு செய்ய அர்ஜென்டினா லாஸ்ட் மந்த் ஒரு தொழில்நுட்ப வல்லுநரின் குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியது. டெனிஸ் F-16 சில பிரிட்டிஷின் பூர்வீக பாகங்களை கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவைகள் பிரிட்டன் வெளிநாட்டு வர்த்தக அலுவலகத்தால் வீட்டோ செய்யப்படலாம். அதனால அர்ஜென்டினா ஆபீசர்கள் சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து தயாரித்த JF-17 தண்டர் பிளாக் டி மற்றும் இந்தியாவின் HAL நிறுவனம் தயாரித்த LCA-Tejas ஆகியவற்றை வாங்க பரிசீலனை செய்து வருகிறது. ஆமாங்க, இந்த இரண்டு விமானங்கள் மட்டுமே பிரிட்டிஷ் கூறுகள் இல்லாமல் வழங்கப்படுது. இந்த நிலையில யாருடைய விமானத்தை வாங்கி தாங்கள் இழந்த பகுதியை மீட்பதற்காக நடத்த வேண்டிய போரினை அர்ஜென்டினா ஒத்தி வைத்திருக்கிறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவின் இரண்டாவது பிரைவேட் ராக்கெட் ஏவப்படுதுங்க. ஆமாங்க, 89.5 ஆல்டிடியூட் உயரத்தை எட்டிய விக்ரம் எஸ்ஐ வெற்றிகரமாக விண்ணிற்கு ஏவிய இந்தியாவின் முதல் தனியார் விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இருக்குது. ஆனா சென்னையை தளமாக கொண்ட அக்னிகுல் காஸ்மோஸ் வெகு தொலைவுல இல்ல. அதனால அக்னிபான் 1 ராக்கெட்டை நெக்ஸ்ட் மந்த் ஒரு துணை விமானத்துல சோதிக்கப்பட உள்ளது. ஆமாங்க, அக்னிகுலின் இணை இயக்குனர் ஸ்ரீநாத் ராமச்சந்திரன் தனியார் துறையில் உருவாக்கப்பட்ட ஏவுகணை வாகனத்திற்கான பரிமாற்றங்களை இந்த ஆண்டில்
ஆண்டின் லாஸ்டுக்குள்ளாக அக்னிபானின் முதல் ஏவுதலை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோவுடைய ஏவுதள வசதிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக அக்னிபானின் எல்லா அமைப்புகளிலும் முழு இயக்கத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில தனுஷ் ஏவுதள பிடத்தை அக்னிக்குள் உருவாக்கி இருக்குது. ஆமாங்க, தனுஷ் ஒரு தனி தயாரிப்பா கட்டமைக்கப்பட்டிருக்குது. இது வெளியீட்டு செயல்முறையை வெற்றிகரமா செய்யும் நம்பிக்கையுடையதாகவும் அதை மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணக்கூடிய லாஞ்சராகவும் இருக்கும்னு கருதப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.